கைஸ் இதே நான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, பட் எனக்கு ஃப்ரீக்வெண்டா வர மெயில்ஸ் ஃப்ரீக்வெண்டா வர மெசேஜஸ் எல்லாமே இதை பத்தி இருக்கு. ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புறாங்க, ஆஃபர் லெட்டர் அனுப்புறாங்க, 1500 பே பண்ணுங்கிறாங்க, 5000 பே பண்ணுங்கிறாங்க, இப்படி பே பண்ணி 2 lakhs வரை பே பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிற டைம்ல கூட ஒரு பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியை கால் பண்ணி எனக்கு 2 lakh நான் பே பண்ணிருக்கேன், திரும்ப எடுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் இன்டர்வியூ லெட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போங்க, வெரிஃபை பண்ணுங்க. வித்தவுட் வெரிஃபைங் டோன்ட் பே எனி சிங்கிள் ருபி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் கிளியர் கட்டா உங்களுக்கு புரியும். இதை டைரக்டா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ இந்த வீடியோல ஜிஹெச்ஐ பத்தி பார்க்க போறோம். ஜிஹெச்ஐங்கிறது ஜிஹெச்ஐக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொல்லிடுறேன். ஏர்போர்ட்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஏர்போர்ட். எவ்வளவு கம்பெனி சேர்ந்துதான் ஒரு ஏர்போர்ட் ரன் ஆயிட்டு இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல ஜிஹெச்ஐ பத்தி பார்க்க போறோம். ஜிஹெச்ல என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, என்னெல்லாம் கம்பெனிஸ் ஜிஹெச்ஐயோட என்னெல்லாம் அவங்க நார்மலா என்னெல்லாம் டே டு டே என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜிஹெச்ஐனா எதுவுமே இல்லைங்க, கிரவுண்ட் ஹேண்டிலிங் ஏஜென்சி, இவ்வளவுதான். இப்போ ஒரு மலேசியன் ஏர் நம்ம பெங்களூருக்கு வருது வச்சுக்கோங்க, பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு மலேசியன் ஏர் வருதுன்னா, அந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, நிறைய சர்வீசஸ் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேசஞ்சர் அந்த போர்டு ஆகிற டீப்ளைன் ஆகிற அந்த லேடர், பேசஞ்சர் லேடர்னு சொல்லுவோம், அந்த லேடர் அலைன் பண்றதுக்கு, அதை வந்து அந்த பேசஞ்சர் லேடர் அலைன் பண்றதுக்கு, பேகேஜ் ஃப்ளைட் லோடர் அலைன் பண்றதுக்கு, அப்புறம் அதுக்கு தேவையான கேட்டரிங் சர்வீசஸ், கிளீனிங் சர்வீசஸ், ஃபியூலிங் சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் சேர்ந்தது இல்லாமல் கிரவுண்ட் ஹேண்டிலிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இப்போ மலேசியன் கம்பெனி இங்கே வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பை பண்ணி அவங்க இந்த சர்வீஸ் அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இங்கே எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணதோ அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பீரியட் வர நீங்க எங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ் தான் ஜிஹெச்ஐ, கிரவுண்ட் ஹேண்டிலிங் ஏஜென்சி. ஏர்லைன்ல லீடிங் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுமே, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் அவங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஜிஹெச்ஐ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஜிஹெச்ஐ நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்கும், சேலரி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், அங்கிருந்து 1 or 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு டைரக்டா டைரக்ட் ஏர்லைனுக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க. இந்தியாவில் என்னெல்லாம் ஜிஹெச்ஐஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்னெல்லாம் மேஜர் நான் வந்து சின்ன ஜிஹெச்ஐஸ் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை, நல்ல கம்பெனி மேஜர் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் என்னெல்லாம், ஏர் இண்டியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், ஏர் இண்டியா சாட்ஸ் லிமிடெட், பேர்ட் வேர்ல்டு வைட் ஃபிளைட் சர்வீஸ், செலிபி, நாஸ் ஏர்போர்ட் சர்வீஸ் இந்தியா, பத்ரா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இந்தோதாய் ஏர்போர்ட் சர்வீசஸ். ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி ஜிஜிஏ, குளோப் கிரவுண்ட் இந்தியா, இவங்க தான் ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் அப்ராட்ஸ் கூட இவங்களோட கம்பெனிஸ் இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, இவங்க தான் மேஜரா சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட கரியர் சைட்ஸ் நான் எப்போ மேல சொன்ன எல்லா கம்பெனிஸோட கரியர் சைட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அந்த கரியர் சைட்ஸ் ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. அங்க இப்போதைக்கு கொரோனா பேண்டமிக்னால எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது நம்ம வீட் சேனல்ல எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தி நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கணும்னா நீங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிபிகேஷன் என்ன எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி, வேகன்சிஸ் பத்தி, ஜாப்ஸ் பத்தி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வரும். ஏர்லைன் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 70% தான் இருக்குன்னா, இந்த மாதிரி கிரவுண்ட் ஹேண்டிலிங் ஏஜென்சிஸ்ல கிட்டத்தட்ட 90% நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அவங்க ஃப்ரீக்வெண்டா கண்டக்ட் பண்றாங்க, ஏர் இண்டியா சாட்ஸ் ஜிஜிஐ இவங்களும் ஃப்ரீக்வெண்டா நார்மல் நார்மல் டைம்ல இவங்களும் ஃப்ரீக்வெண்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கரியர் சைட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட போதும், இவங்களும் ஏர்போர்ட்ல மேஜரான ரோல் இவங்களும் பிளே பண்றாங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இந்த ஜிஹெச்ஐ கம்பெனிஸ்ல எனக்கு என்ன வேலை கிடைக்கும் பாத்தீங்கன்னா, பாசஞ்சர் ஹேண்ட்லிங், கார்கோ ஹேண்ட்லிங், பேகேஜ் ஹேண்ட்லிங், இது மாதிரி நிறைய ஹேண்ட்லிங்ஸ் இருக்கு. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த ஜிஹெச்ஐலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பார்ட் 1ல நம்ம ஏர்லைன் பத்தி பார்த்துட்டோம், பார்ட் 2ல நம்ம ஜிஹெச்ஐ பத்தி பார்த்துட்டோம், பார்ட் 3ல நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, பெட்ரோலியம் கம்பெனிஸ், அதாவது பெட்ரோல் ஃபிளைட்டுக்கு ஃபியூல் கொடுக்குற ஃபியூல் கம்பெனிஸ், பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, கேட்டரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, கார்கோ ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பார்ட் 3ல பார்க்க போறோம். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.